நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் மேங்கோ மூவிஸ் பிரேமுடன் வழங்கும் 36. இயக்குனர் பசுமை பரமசிவம் இந்தியாவில் அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறேன். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. கட்சியோட நிகழ்ச்சின்னு சொன்னதால தலைமை இடத்துல ஒரு கொண்டாட்டம், தலைமை நகரத்துல ஒரு கொண்டாட்டம்னு இருவேறு கொண்டாட்டங்கள் நடக்குது. கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஏனோ மக்கள் ஏற்க முன்வருவதில்லை என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நான் ஒரு முறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனைகள் சொல்லி மாளாது. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரடி குதிச்சது, பொம்பளைய புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடணும், அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத காலத்தில் ஏராளமான சாதனைகளை தமிழ் மக்களுக்கு செய்திருக்கிறது. சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் என்ற மூன்று புள்ளிகளை உள்ளடக்கி போர் கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. சோசியல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகம் என்ற உன்னதமான கொள்கையின் அடிப்படையிலே 35 ஆண்டு காலம் முடிந்து பரம்பரை பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும் பாடுபட்டு தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபட போகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை பெரிய அளவிலே ஆதரவு தரவில்லை. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் என் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுதுன்னு அர்த்தம். இது போன்ற கொள்கையுடைய அது உனக்கு இருக்க 35 ஆண்டு காலம் இந்த மக்கள் பிரச்சனைக்காக, தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் என்னிடம்தான் வருகிறார்கள். குழந்தாக்கா மாவனா, நீ மறந்துட்டீங்களா மாமா? நான் படிச்சு முடிச்சு வந்த உடனே நீங்க தானே எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்க. எனக்கா ஒண்ணு செய்வியாடா? அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன். முத முதல்ல குண்டர் சட்டத்துல வந்து பாமக 5 பேர் உள்ள போனாங்க. அதிமுக சார்ந்த வன்னியர்கள் 5 பேர் இன்னைக்கு ஆயுத தண்டனை கைதியா இருக்கான், தூக்கு தண்டனை கைதியா இருக்கான். அன்னைக்கு கூட நீ உள்ள போனதுக்கு வண்டியை கொளுத்தி 3 மாணவியை கொளுத்தின இந்த வன்னியன் தானே தவிர வேற எவனும் இல்லை. ராமதாஸ் கைது செய்யப்பட்டதுனால பஸ்ஸுகளை கொளுத்தி தடாவுல உள்ள போனாங்க வேலூர் மாவட்டத்தில். அவங்க குடும்பம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசார சொல்றா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டே, உருப்படவே மாட்டே, உருப்பட மாட்டே. ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள், ஏனோ தெரியவில்லை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல. ஆனால் எதிர்காலத்திலே இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே என் பின்னாலே வரும்பொழுது செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும்தான் செய்யும். ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும், உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். படத்தோட திரைக்கதைப்படி பெரிய நாயகனுக்கு சின்ன வசனங்களும், சின்ன நாயகனுக்கு பெரிய வசனங்கள் கொடுத்திருந்தாலும் ரசிக்கும்படியாகவே இருக்குது. இந்தியாவின் முதன்மை மாநிலம் கிடையாது, சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி போடுவோம். அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை எங்களால் கொண்டு வர முடியும். முதல்ல மனுஷனா மாறுங்கடா, அப்புறம் வெடிகுண்டா மாறலாம். வேலை வாய்ப்பு ஒரு பக்கம், கல்வியில புரட்சிகள் செய்வோம், சுகாதாரத்தை பத்தி பேச தேவையில்லை என்ன அந்த அளவுக்கு இன்னும் செய்வோம். எடுத்துட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா, பல்லு பல்லு. தொழில் பலத்தை பெருகுவோம், விவசாயத்தை பெருகுவோம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், எல்லாத்துக்கும் மேல் டாஸ்மார்க் கடைய மூடுவோம்.
கடந்த சாதனைகளை எல்லாம் மைக்கு முன்னாடி நாயகன் அள்ளி விடுற காட்சி கூட இருக்கும் மக்களையே அசர வைக்குது. தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி 36 ஆண்டுகள் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி. சிரிப்பு தான் தொடங்கினார்கள், பிரயோகட்சி தொடங்கினார்கள், மற்ற கட்சிகள் எல்லாம் பேரளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான உணர்வு பூர்வமாக பாட்டாளின் கட்சி இங்கே நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை வழி நடத்தி வருகிறார்கள். அந்த மீசை பத்தி பேசுற தலையை வெட்டுகிறா, குடும்பத்தை அழிங்கிறா, அந்த கிராமத்தை நொறுக்குங்கிறா, அந்த கிராமத்துல பெரிய கிராமத்தை கொண்டு பண்ணுங்க. அருமை தோழர்களே, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஓபிசி சமூகத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய சாதிவெறி கும்பல் இன்றைக்கு பல பேர் தலைவர்கள் என்கிற போர்வையிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியாது, சமத்துவம் என்றால் என்னவென்று தெரியாது, ஜனநாயகம் என்றால் என்னவென்று தெரியாது. அது எந்த கடையிலே இருக்கிறது, கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். நாங்கள் ஆண்ட சாதி என்று மட்டும் சொல்ல தெரியுமே தவிர சமூக நீதியை பற்றி சொல்ல தெரியாது. சொல்ல போனால் இன்று தமிழ்நாட்டிலே இந்த திராவிட கட்சிகள் செய்யாததை கூட நாம் செய்திருக்கின்றோம். தர்மபுரியில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளவரசன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எப்படியாவது ஒரு நாள், என்றாவது ஒரு நாள் காலம் வரும், நேரம் வரும், ஆட்சி அதிகாரம் கூடி வரும்னு நாயகன் நம்பிக்கையோட இருப்பதா ஒரு காட்சி வந்து போகுது. நீ என்னைக்கு மேலாண்மைக்கு தமிழக அரசு மட்டுமில்ல, கடந்த ஆட்சியாளர்களும் நீர் மேலாண்மையின் ஈடுபட காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. இப்படி இவ்வளவு தகுதி உள்ள கட்சி, இவ்வளவு திறமை உள்ள கட்சி, இவ்வளவு கொள்கைகள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இன்று 36வது ஆண்டில் கால் வைக்கின்றோம். நீங்கெல்லாம் இன்னும் சாவலையடா, உங்க மண்டையில ஓடுங்கடா, இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. நிச்சயமாக வரும் காலத்தில் தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள். கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. கொடுத்தார்கள் என்றால் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகாலம் செய்யாததை நாங்கள் 5 ஆண்டுகாலத்தில் எங்களால் செய்து முடிக்க முடியும். அந்த தகுதி, அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது. அதெல்லாம் ஜோக் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி. உள்நாட்டு பிரச்சனைகளை தொட்டு உலக நாட்டு பிரச்சனை வரைக்கும் நாயகன் பேசிக்கொண்டே போக இடையில ஒரு ஆர்வக்குளர் தொண்டர் வரும் காட்சிய படத்துல தவிர்த்திருக்கலாம். எப்படி பொழப்பு நடத்தி அரிசி அரிசிக்கிட்டு அப்புறம் என்ன, அதுல குளிர் காயத்து யாரு? திமுக மூஞ்சிலே குத்தி குளிர் காய திமுக. அதனால இதெல்லாம் ஏன்னா இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த குடியார கமதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் சங்க நேரத்து பண்ண விடுங்க. சட்டம் இருக்கு. வினோஜ் பி செல்வத்தோட வீடியோ இருக்கு, இது எல்லாமே அண்ணாமலை கிட்டே இருக்கு. எல்லாரும் பிஜேபியில வந்து வார் ரூம் இருக்கு, ஆர்டிலரி படை இருக்கு, ஏர்போர்ஸ் இருக்கு, நேவி இருக்கு, ஆர்மி இருக்கு, ஆர்மி இருக்கு. சொன்னால் அடிச்ச சுந்தரி சொல்லுங்க சார், மடப்பட பேசிக்கிட்டு மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா, மூச்சு முடி செத்து போன என்ன செய்வீங்க? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போய் சொல்லுங்களா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு இருக்கா, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.